Hi friends, welcome to my channel. Video kulla porathukku munadi channel subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkanum. Appadi pakkathula irukka bell button ayum click panikkanum. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Iniki grand samayil la mocha kotta kara kulambu eppadi pannunradha paakaporum. Mocha kotta kara kulambu seiyiradhukku thevaiyana porutkal oru periya size thakkali கால் கப் அரைச்ச தேங்காய் கொத்தமல்லி கொஞ்சம் பூண்டு இடித்து வச்ச மாதிரி எடுத்துக்கணும் கர்ணக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் முருங்கைக்காய் கொஞ்சம் எடுத்துக்கணும் குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன் அரை கப் மொச்சை கொட்டையை ஊற வச்சுட்டு 5 விசில் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வேக வச்ச தண்ணி இதையும் அப்படியே வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்துருக்கேன் இப்போ புளியில் தண்ணி ஊற்றி இந்த புளியை ஊற வச்சிடலாம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும் பேன் ஹீட் ஆனவுடனே அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் கடுகு வெந்தயம் இதை ஆட் பண்ணிடலாம் கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இடித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிடலாம் தக்காளியை நல்லா வதங்கியாச்சு தக்காளி நல்லா வதங்கின உடனே கர்ணக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் கர்ணக்கிழங்கு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம் முருங்கைக்காய் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும் இப்போ குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு மிளகு தூள் தேவையான அளவு உப்பு இதை ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது மொச்சை கொட்டை வேக வச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது புளி தண்ணி ஊற்றிடலாம் புளி தண்ணியை ஊற்றிட்டு இதை கொஞ்சம் கலரி விட்டுடலாம் புளி தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா கலரி விட்டுடலாம்
இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் இருக்கிற காய்கறிலாம் வேகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். ஒரு 15 to 20 minutes கொதிக்க வைக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுடணும். தேங்காய் போட்டுட்டு குழம்பை நல்லா கலரி விட்டுட்டு இதில் இருக்கிற காய்கறிலாம் நல்லா வேகிற அளவுக்கு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடணும். மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.